அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட். வணக்கம். இலங்கையின் இன்றைய காலை நேர முக்கிய செய்திகள். அவசரகால விதிமுறைகள் இராணுவ ஆட்சிக்கு வழியமைக்கும். மனித உரிமைகள் பேரவைக்கு பிகி கடிதம். ஒற்றுமை வெற்றி கருத்துரைக்கும் போலி தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையின்றி செயல்படுகின்றனர். கல்முனை சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட பிரதேசங்களில் 95% டெல்டா. இந்தியாவிற்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ள நாடு கடந்த தமிழ் அரசாங்கம். இத்தாலிக்கு மகிந்த செல்லும் நோக்கம் என்ன? வெளியான தகவல். இலங்கையில் விரைவில் ஏற்படும் பெருமபாயம் எச்சரிக்கும் சஞ்சிகை. மக்களின் நெருக்கடிக்குள் தள்ள அவசரகால சட்டம் பயன்படுமாயின் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம். அவசரகால விதிமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சேவி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகத்திற்காக ஜனாதிபதியினால் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால ஒழுங்கு விதிகள் ஓர் இராணுவ ஆட்சிக்கு வழியமைக்கக்கூடியது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காணாமல் போன தமிழர்களுக்கு இராணுவமே பொறுப்பு என்ற போதிலும் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கான நியமனங்கள் இராணுவத்தினரின் அணிவரிசையிலே இருந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அலுவலகத்தில் இராணுவத்தினர் நியமிக்கப்பட்டிருப்பதால் தாங்கள் அங்கு செல்வதற்கும் சாட்சியம் அளிப்பதற்கும் தமிழ் பொதுமக்கள் அஞ்சுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு சிங்களம் பேசும் பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாணத்திற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டமை, படுகொலைகள் மற்றும் நினைவேந்தலை நடத்துவதற்கு போலீசாரினால் தடை ஏற்படுத்தப்பட்டமை குறித்தும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தமது உறவுகளை தேடியும் நீதி கோரியும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு, குற்றவியல் புலனாய்வு பிரிவு மற்றும் ஏனைய உளவு பிரிவுகள் மிரட்டப்படும் சம்பவம் குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒற்றுமை வெற்றி கருத்துரைக்கும் போலி தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையின்றி செயல்படுகின்றார்கள். ஒற்றுமை பற்றி கருத்தரித்துவிட்டு தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் செயற்படுவதே போலி தமிழ் தேசியவாதிகளின் செயற்பாடு என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு நிவாரண விலையில் சதோச ஊடாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சதோச விற்பனை நிலையம் ஒன்று நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு கள்ளியங்காடு உணவு களஞ்சிய சாலையில் இந்த சதோச விற்பனை நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் ஐநா சபைக்கு 4 பகுதிகளில் இருந்து கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினை திருப்திப்படுத்தும் வகையில் கடிதத்தினை எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்முனை சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட பிரதேசங்களில் 95% டெல்டா. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட பிரதேசங்களில் இருந்து பெறப்பட்ட பிசிஆர் மாதிரிகளில் 95% டெல்டா தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் என கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சுகுணன் தெரிவித்தார். கடந்த 4/9/2021 அன்று கல்முனை சுகாதார சேவைகள் பிராந்தியத்திலிருந்து பெறப்பட்ட பிசிஆர் மாதிரிகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு ரசாயன பகுப்பாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டன. அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட 18 மாதிரிகளில் 17 கோவிட் டெல்டா வைரஸ் தொற்றும் 1 கோவிட் ஆல்பா வைரஸ் தொற்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த வைரஸ் வேகமாக பரவக்கூடியதும் மிகவும் அச்சுறுத்தலானதுமாகும். எனவே மக்கள் நிலைமையினை கருத்தில் கொண்டு மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். தடுப்பூசிகளை தவறாது பெற்றுக் கொள்ளுங்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவிற்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ள நாடு கடந்த தமிழ் அரசாங்கம். இந்தியாவுக்கான ஸ்ரீலங்கா தூதுவராக மிலிந்த மொரகொடவின் நியமனத்தை ஏற்க வேண்டாம் என இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் மிலிந்த மொரகொடவின் தகுதிச் சான்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அமைச்சுக்கு தகுதி நிலையுடன் தூதுவராக மொரகொட நியமனம் செய்யப்பட்டிருப்பதனை சுட்டிக்காட்டியுள்ள நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் இவ்வாறு அமைச்சர் தகுநிலை வழங்குவதானது தூதுவர்களை நியமிக்கும் மரபில் இல்லை என்றும் இது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புவதாக உள்ளதெனவும் சுட்டிக்காட்டியது. இலங்கை தீவின் இறுதிப்போரின் முடிவுக்கு பின்னரான 2009 மே தொடக்கம் 2020 ஏப்ரல் காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் சட்ட சீர்திருத்த அமைச்சராக மொரகொட இருந்தவர் என்பதோடு அக்காலத்தில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான முகாம் என்ற பெயரில் 1000,000,000 தமிழர்கள் மனித தன்மையற்ற முறையில் தள்ளப்பட்டிருந்தனர் என நாடு கடந்த தமிழில அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மொரகொடவினால் நிறுவப்பட்டுள்ள பாத் பைண்டர் பவுண்டேஷன் எனும் அமைப்பு அமைதிக்காகவும் மதங்களிடையே நல்லெண்ணத்துக்காகவும் பாடுபடுவதாக கூறிக்கொள்கின்ற போதும்
சீனாவுடனான அதன் நெருக்கத்தை அந்நிறுவனம் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என இந்தியாவுக்கு நாடு கடந்த தமிழில அரசாங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தாலிக்கு மகிந்த செல்லும் நோக்கம் என்ன? கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் கடும் விமர்சனத்திற்கு பின்னர் பாப்பரசரை சந்திக்கப் போவதில்லை என்கின்ற தீர்மானத்தை அரசாங்க தரப்பு அறிக்கை வெளியிட்டு தெரிவித்த நிலையில் இத்தாலிக்கு வேறு எந்த நோக்கத்துக்காக பிரதமர் செல்கிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார். வெறுமனே அவர்களது சொந்த செலவில் இத்தாலிக்கு செல்வதில்லை. அரசாங்கத்தின் பணத்தில் உத்தியோகபூர்வ விஜயமாக மக்களின் வரி பணத்தில் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். ஆனால் எந்த நோக்கத்திற்காக இத்தாலிக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்பதை விளக்கமாக தெரிவிக்காவிட்டால் கர்தினாலும் அமைதியடைவார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களுக்கு சாதாரண அரச ஊழியர்கள் பெறும் விதத்திலான ஓய்வூதியத்தை அளிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்ற முடிவானது திருடனின் தாயிடம் திருடன் ஒளிந்திருக்கும் இடத்தை பற்றி கேட்பதற்கு சமமாகும். இவ்வாறு ஆளுநர்கள் ஓய்வூதியத்தை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அர்ஜுன மகேந்திரனுக்கும் அந்த ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த அரசாங்கம் கடந்த தேர்தல்களில் உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாகவும் மத்திய வங்கி கொள்ளையுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாகவும் கூறியே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்படி ஓய்வூதியத்தை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் திருடர்களுக்கும் ஓய்வூதியத்தை வழங்குகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் பெயர் பெற்றுவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விரைவில் ஏற்படும் பெரும் அபாயம், எச்சரிக்கும் சஞ்சிகை. இலங்கையில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்துக்கள் உள்ளதென இந்தியாவின் பிரபல ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் பிடியில் இலங்கை சிக்கியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உணவு மாத்திரமன்றி மருந்து தட்டுப்பாடும் இலங்கையில் ஏற்படுவதாகவும் சீனி அரிசி உட்பட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் கடைகளுக்கு முன்னால் வரிசைகளில் நிற்பதனை அவதானிக்க முடிவதாக குறிப்பிடப்படுகின்றது. சிலர் உணவு பற்றாக்குறைக்கு தயாராகியுள்ள நிலையில் பாரிய அளவில் விலையிலும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் சாதாரண மக்களால் அந்த நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை பாரிய அளவு அதிகரித்துள்ளதனை தொடர்ந்து இலங்கை அதிகாரிகள் பொருளாதாரம் நடவடிக்கை தொடர்பில் அவசர நிலையை அறிவித்துள்ளனர். வெளிநாட்டு இருப்பு குறைந்து வருவதால் நாணய மாற்று விகிதங்கள் பலவீனமடைந்துள்ளதாகவும் இறக்குமதி மற்றும் கடன் தவணைகள் செலுத்த இலங்கை சிரமப்படுவதாகவும் மற்ற நாடுகளிலிருந்து உணவு மற்றும் மருந்து வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் நெருக்கடிக்குள் தள்ள அவசரகால சட்டம் பயன்படுமாயின் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம். ரணில் எச்சரிக்கை. மக்களின் நெருக்கடிக்குள் தள்ளவும் அடக்குமுறைகளை பயன்படுத்தவும் அவசரகால சட்டம் பயன்படுத்தப்படுமாயின் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்தோடு உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கு அவசரகால சட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்திய போதிலும் மக்கள் பயன்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் நேற்றைய தினம் உரையாடிய போதே ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதாக கூறிய அரசாங்கம் அவசரகால சட்டத்தை அமல்படுத்தி சில சேவைகளை அத்தியாவசிய வரையறைக்குள் கொண்டு வந்துள்ளது. ஆனால் அந்த நோக்கம் இதுவரையில் நடைபெறவில்லை. அரிசியை தவிர ஏனைய அனைத்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வர்த்தகர்களிடம் நிதி இல்லை. அவசரகால சட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை அத்தியாவசிய சேவையாக்கியமையில் சிக்கல் இல்லை. ஆனால் குறைந்த விலையில் மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய சூழல் காணப்பட வேண்டும். அவ்வாறானதொரு நிலைமை இல்லை. நாளுக்கு நாள் நாட்டின் பொருளாதார நெருக்கடி பெரும் சிக்கல் நிலைக்கு செல்கின்றது. நாட்டு மக்களின் நெருக்கடி நிலைக்கு தள்ளுவதற்கும் அடக்குமுறைக்கும் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி விதிமுறைகள் கொண்டு வரும் பட்சத்தில் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரெக்ட்.